ஆளப்போரா தமிழ உலகம் எல்லாமே வெற்றி மக வழிதா இனிமை எல்லாமே வீரன் ஐயாருன்னு இந்த நாட்டுக்கே அவன் சொன்னானே வாயில்லாமா. ரியல் டென்ஷன் எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா உள்ளே போன அப்புறம் அங்கே அட்லியும் விவேக்கும் இருந்தாங்க லிரிசிஸ்ட். அண்ட் அட்லி விவேக் பார்த்தோன்னே எனக்கு லைட்டாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இது விஜய் சரோட படம் அப்படின்ட்டு. தினம் தினம் நான் சாகிறேன் பயத்தினிலே வாழ்கிறேன். சூப்பர் சிங்கர் அப்படின்னாவே வந்து வெளியிலேருந்து பார்க்குற ஆடியன்ஸ் வந்து ஒரு வியூ இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து வின் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பாக வின் பண்ண விட மாட்டாங்க. ஸோ இன்னைக்கு இந்த இன்டர்வியூவில் அந்த கேள்வி கேட்காதீங்க, வேறெல்லாம் என்ன பாடுறீங்கன்னு கேட்காதீங்க. எதுக்குன்னா ரஹமான் சார் பாடுறீங்களே மெரசல்ல அப்படி, அப்பதான் மெரசல்ன்றது தெரிஞ்சிச்சு. வாராயோ வாராய் நீ வன்பா வந்தா ஒளி கொடுப்போம், வாராயோ வாராய் நீ வம்பா வந்தா சுலு கெடுப்போம். நீங்க வேற வந்து தலைக்கு படியாச்சு, தளபதிக்கு படியாச்சு, சூப்பர் ஸ்டாருக்காக நீங்க ஒரு பாட்டு பாடணும். முதலெழுத்து தாய்மொழியில் தலையெழுது யார் மொழியில், என் வாழ்க்கை வான் வெளியில்லோ வெள்ளை புறா ஒன்று போனது கையில் வராமலே. ஸோ விஜயோட 25th இயர் இது சினி இண்டஸ்ட்ரியில. அவருக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு டெடிகேட் பண்ணோம் தளபதிக்காக அப்படின்னா. விஜய் சாருக்கு வந்து நான் ஜில்லாவில் ஜில்லா 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 அது பாடினேன். என் உள்ளம் லேசாக கை நீளுது வரசா போகையில் புதுசா போறவள். நே டிவி ஃபார் யூ பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து ஒரு சூப்பரான கெஸ்ட், ஒரு சூப்பர் சிங்கர் கெஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம், தீபக் அவர்கள். வெல்கம் சார். சார், நம்ம இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு பாட்டோட ஆரம்பித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. உங்களோட ஃபேவரட் ஏதாவது? என்னோட பாடல் உங்களோட பாடல் இல்லை, உங்களோட ஃபேவரட். ஓகே, என்னோட ஃபேவரட் சாங். சரி, நான் பெரிய ராஜா சார் ஃபேன், ரஹமான் சார் ஃபேன். ஸோ எப்படியோ இப்போ ரஹமான் சார் பாடல் பாடியிருக்கு ரீசெண்டாக, ஸோ ராஜா சார் பாட்டை பாடுறேன். வெள்ளை புறா ஒன்று கையில் வராமலே, வெள்ளை புறா ஒன்று போனது கையில் வராமலே. முதலெழுத்து தாய்மொழியில் தலையெழுது யார் மொழியில், என் வாழ்க்கை வான் வெளியில்லோ வெள்ளை புறா ஒன்று போனது கையில் வராமலே. பாதச்சுவடு தேடி தேடி கால்கள் ஓய்ந்து போனதே, நாளும் அழுது தீர்த்ததாலே கண்கள் ஏழையானதே. தலைவிதி எனும் வார்த்தை இங்கு கவலைக்கு மருந்தானதே. வேதங்களே வாழும் வரை சோகங்களே காதல் கதை, கார்கால மலர்களும் என்னோடு தள்ளாடும் வெள்ளை புறா ஒன்று போனது கையில் வராமலே. முதலெழுத்து தாய்மொழியில் தலையெழுத்து யார் மொழியில், என் வாழ்க்கை வான் வெளியில் ஓ வெள்ளை புறா ஒன்று போனது கையில் வராமலே. சூப்பர் சார், சூப்பர் சார். அது கேட்கும் போதே மெய்மறப்பாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். சார், நான் உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த இவ்வளவு பாடல்கள், 150 பாடல்கள், இதுக்கெல்லாம் ஸ்டார்ட் வந்து என்ன, உங்களோட முதல் மானசீக குரு பற்றி நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
இல்லை கண்டிப்பாக என்னோடய முதல் மானசீக குரு அப்படின்னா எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா. ஏன்னா எங்கள் வீட்டில் எப்போவுமே எப்போ பார்த்தாலும் பாட்டு ஓடிட்டே இருக்கும். அப்பாவும் நிறைய பாத்ரூமில் நிறைய செம்மையாக பாடுவார். ஸோ எங்கள் நாங்கள் எங்கள் ஃபேமிலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா தெலுங்கு, அம்மா கன்னடம், நான் பிறந்து வளர்ந்து சென்னை, ஐ மீன் அவங்களும் பிறந்து வளர்ந்து சென்னை தான். பட் ஸோ அதால் மூணு லாங்குவேஜுமே தமிழ் தெலுங்கு கன்னடா மூணு லாங்குவேஜுமே நல்லா வீட்டில் இப்போ எல்லாருமே பேசுவோம். நிறைய பாடல்கள் எல்லா லாங்குவேஜ்லேயும் கேட்போம், எல்லாம் பாடிட்டே இருப்பாங்க. ஸோ அம்மாவோட எங்கள் அம்மாவோட அம்மா, அதாவது எனக்கு எங்களோட பாட்டி, ஸோ அவங்க வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருந்தாங்க பெங்களூரில். ஸோ அவங்களுக்கு அவங்க கண்டிப்பாக அவங்க என்னோடய மானசீக குருன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்கள நிறைய அவங்களுக்கு ரொம்ப ஆசை நான் வந்து ஒரு சிங்கராக வரணும், அவங்களோட பேரன் பேத்தியில் யாரோ ஒருத்தராவது ஒரு நல்ல சிங்கராக வரணும்னு அவங்களுக்கு ரொம்ப ஆசை. ஸோ அந்த ஆசையை நான் நிறைவேற்றிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அங்கேருந்து அப்படி ஆரம்பித்து நிறைய சின்ன வயசில் வந்து நான் நிறைய பாடல்கள் கேட்குறது, இந்த எங்கள் எங்கள் தெருவிலலாம் நான் வந்து நான் தான் அவங்களுக்கு பவர் கட் ஆகும் போதெல்லாம் நான் தான் அவங்களுக்கு ஒரு ரேடியோ மாதிரி சின்ன வயசுலேருந்தே ஆழ்வார்த்தன் நகரில் இருக்கும்பொழுது. ஸோ அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து கரண்ட் போனோன்னே எல்லாம் வந்துடுவாங்க எங்கள் வீட்டு ஃப்ரண்ட்டில். ஸோ என்னை உட்கார வச்சு நான் பாட்டு சும்மா கத்தி கத்தி பாடிட்டுருப்பேன் சின்ன வயசில். ஸோ அந்த மாதிரி நிறைய பாடினதெல்லாம் ஞாபகம் இருக்குது, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அண்ட் அப்படியே ஸ்லோவாக ஸ்கூல் ஜாயின் பண்ணி ஸ்கூல் போக ஆரம்பித்து செவன்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் திரு சுப்பிரமணியம் அவர்கிட்ட நான் கர்நாடிக் மியூசிக் கிளாசிக்கல் மியூசிக் கற்றுக்க ஆரம்பித்தேன். இப்போவும் திரு கோவிந்தராஜன் ஐயா கிட்ட நான் இன்னும் கிளாஸஸ் போயிட்டுருக்கேன். ஸோ கிளாசிக்கல் அப்படியே இட்ஸ் கோயிங் ஆன். சூப்பர் சார். சரி இது எல்லாமே ஓகே. சூப்பர் சிங்கர் அந்த மேட்ருக்கு வரும். சூப்பர் சிங்கர் அப்படின்னாவே வந்து வெளியிலேருந்து பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு வியூ இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து வின் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பாக வின் பண்ண விட மாட்டாங்க, வேற ஒருத்தவங்களுக்கு தான் அந்த ப்ரைஸை கொடுத்துருவாங்க. அது உங்களோட வியூ எப்படி இருக்குது இதை பற்றி? இல்லை எனக்கு தெரிஞ்சு ஜென்ரலாக இப்போ ஒரு ஒரு ஷோ எடுத்துக்கோங்களேன், மூணு ஜட்ஜஸ் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ரெண்டு பேருக்கும் வந்து ஒரே பாடல் பிடிக்க சான்சஸ் கம்மி. அதாவது இப்போ எனக்கு ஒரு ஹீரோ பிடிக்கும், உங்களுக்கு ஒரு ஹீரோ பிடிக்கும், எங்களுக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் பிடிக்கும். அதால் வந்து நம்ம ரெண்டு பேருமே நீ பண்ணுறது நீ சொல்கிறது தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது, நான் சொல்கிறது தப்பு நீங்களே என சொல்ல முடியாது. ஒருத்தருக்கும் ஒரு ஒரு டேஸ்ட் இருக்கும், ஒருத்தருக்கும் ஒரு ஒருத்தர்கிட்ட ஒரு ஒரு விஷயம் பிடிக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போது ஒரு ஜட்ஜ்மெண்ட் இல்லைனா அந்த மாதிரி விஷயங்கள்லையும் அதே மாதிரி தான் லாஜிக் அப்ளை ஆகும். மூணு பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒருத்தருக்கும் ஒரு விஷயம் பிடிக்கும், அதுக்கேற்ற மாதிரி. இப்போது ஓட்டிங்காக இருக்கட்டும், ஆடியன்ஸ் ஓட் பண்ணும்போதும் சில பேருக்கு வந்து ஒருத்தர் பாடுறது பிடிக்கும், சில பேர் வந்து அவங்களோட ஹோல் பர்ஃபார்மன்ஸ் சில பேர் வந்து ரொம்ப உன்னிப்பாக அவங்க எப்படி அவங்களோட டெக்னிக் எப்படி இருக்குது. இப்போ கிளாசிக்கல் தெரிஞ்சவங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் நல்லா பாடுறவங்க ரொம்ப பிடிக்கும். நான் வெஸ்டர்ன் நிறைய கேட்குறேன்னா எனக்கு வெஸ்டர்ன் பாடுற இந்த செம்மையாக பாடுறதா. ஸோ அந்த கான்செப்ட் தான். ஸோ இதில் வந்து இது தப்பு, இவங்க வின் பண்ணுற வேண்டியதாக ஜெயிக்கலை, அந்த மாதிரி ஒரு லாஜிக் அப்ளை ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்களே கேட்டால் பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கரில் முடிஞ்சப்புறம் இப்போது அவங்களோட லைஃப் சூப்பர் சிங்கருக்கு முன்பின் அப்படின்னு பார்த்தா நிறைய டிஃப்ரென்ஸ் எல்லாருக்குமே இருந்திருக்கு, வேறு வேறு லெவலில் இருக்குது. பட் அவங்களுக்கு இந்த ப்ளேபேக் அப்படின்னு உள்ளே வந்தப்புறம் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே இட் பிகம் ஜீரோ. திருப்பி ஃபஸ்ட்லேருந்து இங்கே ஒரு இது ஒரு புது ஒரு போராட்டம் தான். ஸோ டெஃபினெட்லி அந்த மாதிரி விஷயங்கள் வந்து எந்த ஒரு ஷோவாக இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு 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 என்ன சொல்கிறது அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிள் கண்டிப்பாக இருந்து தான் ஆகும். அண்ட் யூ கேன் நெவர் சாட்டிஸ்ஃபை எவ்ரிபடின்றது என்னோடய கருத்து. சார் உங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது நம்ம சினி ஃபீல்டுக்குள்ளே, நம்ம சூப்பர் சிங்கருக்கு அப்புறம் அந்த சினி ஃபீல்டுக்குள்ளே ஃபஸ்ட் ஒரு மியூசிக் டைரக்டரை போய் அப்ரோச் பண்ணி பார்த்து பேசினது? நான் சூப்பர் சிங்கரில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ஆக்சுவலி ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் போனேன். ஸோ அதாவது சரி சும்மா ட்ரை பண்ணலாமே, நம்மளாம் எல்லாருமே வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, நம்ம ஏன் ஒரு வாட்டி ட்ரை பண்ணக்கூடாதுன்னு தான் போனேன். ஸோ ஷோ முடிஞ்சப்புறம் நான் எலிமினேட் ஆனப்புறம் தான் நான் கொஞ்சம் ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் பேட். சார் நம்ம இவ்வளோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிட்டோமோ அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் எனக்கு வந்தது. ஏன்னா சூப்பர் சிங்கருக்கு வந்து கண்டிப்பாக நான் பெரிய நன்றி சொல்லி ஆகணும். நான் இல்லை எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம், அவ்வளோ பேர் ஈஸியாக எங்களை பார்த்து ரெக்கக்னைஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு ஈஸியான ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு மீடியம். அதாவது ஒரு வாரத்தில் நிறைய சினி பர்சனாலிட்டிஸை விட இந்த ஷோ பார்த்து நல்ல பாப்புலரானவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஸோ அவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம்னு எனக்கு என்ன பிடிச்சதுன்னா நான் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணேன், இது முன்னாடி ட்ரை பண்ணாத விஷயங்கள் நிறைய ட்ரை பண்ணேன். அண்ட் என்னோடய செல்ஃப் அசஸ்மெண்ட், அதாவது நான் ஆஸ் அ சிங்கர் இஃப் ஐ நீட் டு கெட் பெட்டர் இந்த மாதிரி விஷயங்களில் நான் ஒர்க் பண்ணோம், இதில் நம்ம ஸ்ட்ராங், இதில் நம்ம வீக்குன்ற விஷயம் வந்து எனக்கு சூப்பர் சிங்கர் மூலமாக எனக்கு தெரிய வந்தது. ஃபார் விச் ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் த ஷோ அண்ட் தி ஆர்கனைசர்ஸ். ஸோ அது முடிஞ்சப்பறம் நான் கொஞ்சம் என்னோடய ஓன் டெமோ ஒன்று ரெடி பண்ணேன்.
சில பாடல்கள் எனக்கு பிடிச்ச பாடல்கள் இப்போ பாடின வெள்ளைப்புறம் அந்த மாதிரி பாடல்கள்லாம் எடுத்து அதை சும்மா ஒரு கீஸ் மட்டும் வச்சுட்டு அண்ட் நிறைய மியூசிக் டேரக்டர்ஸ் கிட்ட அனுப்பிச்சேன். எனக்கு முதல் வாய்ப்பு அளித்த மியூசிக் டேரக்டர் வந்து விஜய் அண்ணி சார். ஸோ அதுதான் வந்து என்னோட பெரிய ஃபஸ்ட்டு பிக் ரெக்கார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். நான் நிறைய கொஞ்சம் பேக்கிங்லாம் பாட ஆரம்பித்தேன், நிறைய சின்ன சின்ன ஆல்பம்ஸ் அதெல்லாம் பாடினேன். பட் சினிமா ஒரு பிளேபேக் அனுபவம் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு விஜய் அண்ணி சார் தான். எனக்கு என்ன அதுலலாம் ஞாபகம் இருக்குன்னா, ஸோ அப்போ என்கிட்ட ஒரு புல்லட் இருந்தது அண்ட் நைட் ஒரு 9:30 அந்த மாதிரி தான் கால் பண்ணியிருந்தார். ஐ ஸ்டே கைண்ட் ஆஃப் ஃபார்அவே. ஸோ ஐப்பந்தாங்கல் போரூர்கிட்ட இருக்கேன். ஸோ கில்நகர் ஸ்டுடியோ கில்நகரில் இருந்தார் விஜய் அண்ணீஸ்வர் அப்போது. ஸோ அந்த மாதிரி கால் பண்ணி விஜய் அண்ணி ஸ்டுடியோலேருந்து கால் பண்ணணும்னு சொன்னோன்னே, எனக்கா நல்ல மழை வேறு. ஸோ எப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செம்ம டென்ஷன், ஏன்னா ஒரு ரெக்கார்டிங் பெரிய ரெக்கார்டிங் பெரிய மியூசிக் டேரக்டர் கூப்பிடுறாரு, அங்கே போய் நம்ம ஃபஸ்ட்டு போகிறதே நம்மளுக்கு எப்படின்னு தெரியாமல் எப்படியோ ஒரு வழியாக போயிட்டேன். போயிட்டு அங்கே போனால் ராஜனெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக நார்மலாக அந்த மாதிரி இருக்கிற பர்சனாலிட்டி தான் அண்ட் பட் அங்கே போனப்போ எனக்கு பேசிக்கலி ரொம்ப அப்படியே தயங்கி அப்படி இருந்தேன். அதை பார்த்து அவரே கண்டுபிடிச்சிட்டாரு, ஏன் அவங்க பார்த்தா நல்ல பர்சனாலிட்டியாக வெயிட்டாக இருக்கீங்க, ஏன் அவ்வளோ சாஃப்டாகலாம் பேசுகிறீங்க, உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எனக்கு ரெட் புல்லாம் கொடுத்தாரு. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் டென்ஷனாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், யூ வாண்ட் ஹாவ் சம் ரெட் புல் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஆரம்பித்தோம். அண்ட் அவ்வளோ ஈஸியாக ரொம்ப நார்மலாக பேசினார். எனக்கு அதே வந்து நான் ஃபஸ்ட்டு நாங்களாம் என்ன பண்ணுவோன்னா, ஜென்ரலாக சிங்கர்ஸ் மியூசிக் டைரக்டர்ஸ் இல்லைனா பெரிய பர்சனாலிட்டி சினிமாலெலாம் வந்து நம்ம மைண்டில் ஒரு இது வச்சுருப்போம், இவங்க வந்து இப்படி இருப்பாங்க, பயங்கர கெத்தாக இருப்பாங்க, நம்மக்கிட்டலாம் நம்ம என்ன பேசுறது அப்படிலாம் யோசிச்சு வச்சுருப்போம். அந்த எல்லாமே அப்படி உடஞ்சி போகிற மாதிரி விஜய் அண்ணீஸ்வர் ரொம்ப காம் அண்ட் கேஷுவலாக கம்ஃபர்டபுளாக ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு ட்ரை பண்ணோம். அந்த பாட்டு எனக்கு செட் ஆகலை பேசிக்லி, ரொம்ப என்னோட ரேஞ்ச் இல்லாத ஒரு பாடல், அவர் பாடின ஒரு ரேஞ்சு. ஸோ எனக்கு ரொம்ப ஹையாக இருந்தது. அவர் ரொம்ப ஈஸியாக பாடியிருந்தார், அவர் ட்ரை பண்ண சொன்னார். அண்ட் நானும் அந்த பாடல் வந்து எனக்கு செட் ஆகலை. அப்புறம் இன்னொரு பாட்டு ட்ரை பண்ணோம், அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. பட் அவரும் வந்து சரி நல்லாயிருக்கு, நான் ஐ லெட் யூ நோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். ஜென்ரலாக இந்த ஐ வில் லெட் யூ நோ, நம்ம இன்னொரு வாட்டி ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாலே சரி இது காலி அப்படின்னு தான் தோணும். அண்ட் அந்த பாட்டும் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு, ஏஎம்யூ என் வாய்ஸில் இல்லை இன்னொரு சிங்கர் வாய்ஸில். அந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் எனக்கு அப்படியே செம்ம கடுப்பாக இருக்கும், என்னடா சே, ஏன்னா நம்ம பண்ண நான் பாடின டச்சஸ்லாம் சிலதெல்லாம் அதே அப்படி ரீட் அதே இருக்கும். அதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப டிசப்பாயிண்டாக இருக்கேன், இஷ்யூ என்னடா இது பாட்டு அந்த பாட்டு என்னன்னு சொல்ல மாட்டேன். ஸோ அது முடிஞ்ச அப்புறம் இன்னொரு நாள் நான் எதிர்பார்க்காம திருப்பி இன்னொரு வாட்டி கால் பண்ணார். ஐ ஸோ ஹாப்பி, ஏன்னா ஜென்ரலாக இது மாதிரி சொன்னாலே திருப்பி கூப்பிட மாட்டாங்க, இந்த வாட்டி கூப்பிட்டுருந்தார். அண்ட் அங்கே போன அப்புறம் பார்த்தா அதுவும் இன்னும் பியூட்டிஃபுல்லான ஒரு டெஃபினட்டாக அதை விட இன்னும் பியூட்டிஃபுல்லான ஒரு சாங். ஸோ நான் அப்படின்ற ஒரு படம் அவருக்கே அது இட்ஸ் அ பிக் மூவி, ஏன்னா அவர் ஆஸ் அ ஹீரோ அதுதான் ஃபஸ்ட் டைம் அவர் மேக்கிங் இஸ் டெபியூ. ஸோ அந்த படத்தில் வந்து தினம் தினம் நான் சாகிறேன் அப்படின்ற ஒரு பாட்டு, அதாவது அவர் அந்த ஃப்ரெண்டு கொலை பண்ணிவிட்டு எவ்ரி டைம் ஹி மேக்ஸ் அந்த ஒரு தப்பு பண்ணும்போது அந்த பாட்டு வரும். அண்ட் நாங்கள்லாம் சேர்ந்து கமலா சினிமாஸ்டர் தான் பார்த்தோம் ஃபஸ்ட்டு. அண்ட் எங்கள் பாட்டிக்கு ஒரே சந்தோஷம், பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் அது என் பேரந்தான் பாடினா அப்படின்னு சொல்லி, எனக்கா பாட்டி கூட சும்மா ஒரு பாட்டி எனக்கு பயங்கர எம்பாரசிங்காக இருந்தது. பட் சம எனக்கு ரொம்ப வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் அந்த பாட்டு, ஏன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் படத்தில் நிறைய வாட்டி கட் பண்ணியிருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக, பட் ஃபுல் பாட்டு தியேட்டரில் கேட்கும்போது இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல். ஒரு ஃபியூ லைன்ஸ் மட்டும். தினம் தினம் நான் சாகிறேன் பயத்தினிலே வாழ்கிறேன் வலியுடன் நான் போகிறேன் இருள் மட்டுமே பார்க்கிறே எங்கே போனால் என் நோய் போகும் அங்கே போகும் பாதை வேண்டும் எங்கே போனால் கண்கள் தூங்கும் அங்கே வாழும் வாழ்க்கை வேண்டும் தினம் தினம் நான் சாகிறேன் வலியுடனே வாழ்கிறேன் பயத்தினிலே போகிறேன் இருள் மட்டுமே
பார்க்கிறேன். சாம ப்ரோ, சாமையா இருந்தது கேட்கும் போது. ப்ரோ இதுக்கப்புறம் ஒரே ஒரு கேள்வி அப்படின்றதோட ஒரு ரெக்வஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏஆர் ரஹ்மான், இதை வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ரோ, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? கண்டிப்பாக ரஹ்மான் சாருக்கு பாடணுன்றது எல்லா சிங்கரோட ஒரு பெரிய கனவு. அண்டு நான் வந்து வினய் தாண்டி வருவாயா ஹிந்தி அங்கே அந்த படத்துலேருந்து நான் நிறைய பேக்கிங் பாடியிருக்கேன், நிறைய கோரஸ் ஒர்க்ஸ் இப்பயும் நான் போயிட்டுருக்கேன். நிறைய படங்கள் நாங்கள் பேக்கிங்லாம் பாடியிருக்கோம். ஒரு டீமாகவே நான் என்னோட அதே ரியாலிட்டி ஷோவில் வந்த நிறைய ஃப்ரெண்ட்ஸு நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு டீமாக ஃபார்ம் ஆகி அங்கே நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஸ்டுடியோவுக்கு போகும்போது ஒரு வாட்டி தோணும், சார் நம்மளும் எப்பயாவது ஒரு வாட்டி ஒரு சோலோ பாடுவோம், ஒரு மெயின் சாங் பாடுவோன்றது ஒரு ஆசை கண்டிப்பாக இருந்தது. பட் ஒரு நாள் இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஜெனரலாக கால் வரும்போது என்ன படமா என்ன படம் என்ன எந்த ஒரு பேக்ரவுண்டே தெரியாமல் தான் போவோம், அப்படி பேப்பர் போவோம். அப்போ அந்த மாதிரி ஒரு வாட்டி கால் வந்தது, நானும் இது பேக்கிங் செஷனுக்கு தான் போகிறோம்னு நினச்சி நானும் போயிட்டேன். அங்கே போன அப்புறம் பார்த்தா நான் மட்டும்தான் இருந்தேன். அண்ட் அப்போ தான் இந்த மாதிரி ஒரு ட்ராக் ஒன்று இருக்குது சார் பாட சொன்னார், ஐ மீன் சார் படத்துக்கு அப்படின்னு சொன்னப்புறம் லைட்டாக ஒரு டென்ஷன் ஆரம்பிச்சிது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் ஒரு ரெண்டு மூணு டிவோஷ்னல் சாங்ஸ் பாடியிருக்கேன், அவரோட சூஃபி ஆல்பமில் பாடியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு மெயின் ஒரு படம் சாங், ஸோ செம்ம எக்ஸைட்டடாக இருந்தது, அட் த சேம் டைம் செம்ம டென்ஷன். பட் ரியல் டென்ஷன் எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா உள்ளே போனப்புறம் அங்கே அட்லியும் விவேக்கும் இருந்தாங்க லிரிசிஸ்ட். ஸோ அப்போ தான் வந்து விஜய் 61 அந்த ஒரு டாக் நிறைய இருந்தது. அண்ட் அட்லி விவேக் பார்த்தோன்னே எனக்கு லைட்டாக கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இது விஜய் சரோட படம் அப்படின்னு இது தெரிஞ்சப்பறம் இன்னும் பயங்கர ஒரு டென்ஷன் ஜாஸ்தியாச்சு. அண்ட் அங்கே போனப்புறம் ரஹ்மான் சார் இல்லை டேக் அப்போ, ஸோ அதால் மேபி கொஞ்சம் பெட்டராக அவ்வளோ டென்ஷன் இல்லாமல் பாடணும்னு நினைக்கிறேன். லிரிக்ஸ் ஃபஸ்ட்டு வாங்கும் போதே எனக்கு பயங்கர ஒரு குட் ஃபீலிங் இருந்து, ஏன்னா ஃபஸ்ட்டு லைன் ஃபஸ்ட்டு ரெண்டு வேர்ட்லேயும் உங்களுக்கு ஆள போகிறோம் தமிழை. ஸோ அந்த லிரிக்ஸ் படிக்கும் அப்போ தான் அந்த சூழ்நிலையும் அப்படி தான் இருந்தது, ஜல்லிக்கட்டு அந்த போராட்டம் அதெல்லாம் முடிஞ்சு ஆஹா இது செம்மையாக இருக்கே இந்த லிரிக்ஸ்ன்னு சொல்லி அப்போயே நான் விவேக் கிட்டே சொன்னேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் நாங்கள் இந்த சத்ரியன்ற ஒரு படம் யுவன் சார் மியூசிக்கில் விக்ரம் பிரபு படம், ஸோ அதில் நான் ஒரு பாட்டு பாடியிருக்கேன் சூடா ஒரு சூரியன்னு, ஸோ அதுக்கு விவேக் தான் லிரிக்ஸ் இருந்தார். ஸோ அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணி ஸோ இந்த பாட்டு லிரிக்ஸை பார்த்து அப்போயே நான் சொன்னேன், ப்ரோ செம்மையாக இருக்குது பயங்கர ஒரு அந்த உணர்வு செம்மையாக கொட்டியிருக்கீங்க ரொம்ப ஈஸியாக, ஏன்னா லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பட் ஆனால் அவ்வளோ ஒரு மீனிங்கோட லிரிக்ஸ் இருந்தது. அண்ட் அவ்வளோ அழகாக இருந்ததால் எங்களுக்கும் பாடும்போது இந்தந்த இடங்களில் வந்து ஃபீல் வேணும், இந்தந்த இடங்களில் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா போல்டாக ஸ்ட்ராங்காக பாடணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து ஈஸியாக தெரிஞ்சு போச்சு. ஸோ மேட் மை ஜாப் ஈஸியர். அண்ட் அங்கே அட்லியும் இருந்ததால் அவரும் வந்து நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி சொல்லி ஸோ அந்த ஃபுல் பாட்டு நான் பாடி முடிச்சிட்டேன். சார் அப்போ கேட்கல. ஸோ இந்த மாதிரி நாங்கள் ஜெனரலாக முடிச்சுட்டு வெயிட் பண்ணுவோம். ஸோ என்னை கூப்பிட்ட அந்த ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டவர் வந்து கார்த்திக், ஸோ அவர் சவுண்ட் மெயின் சவுண்ட் இன்ஜினியர். ஸோ அவர் சொன்னார், இந்த மாதிரி கேட்டேன் என்னாச்சு நெக்ஸ்ட் டே கேட்கும்போது சார் கேட்டார் அந்த ஹை போர்ஷன்ஸ் கொஞ்சம் முக்கின மாதிரி இருக்குன்னு சொன்னார், அதை மட்டும் மேபி நம்ம கரெக்ட் பண்ணுறதா இருக்கலாம் அப்படின்னாரு. ஸோ முடிஞ்சிருச்சு. ஸோ அது முடிஞ்சு அதை பற்றி ஜென்ரலாக இந்த மாதிரி பெரிய படங்கள் பெரிய பாட்டுலாம் வந்து நாங்கள் அதை அப்படியே ஷட் அவுட் பண்ணிவிடுவோம், ஏன்னா அது ரிலீஸ் ஆகும்போது பார்த்துக்கலாம், ரிலீஸ் ஆச்சுன்னா பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி இப்போ சிங்கர்ஸ் எல்லாருக்கும் வந்துருச்சு. ஏன்னா எங்கள் யாருக்கும் வந்து பாட்டு ரிலீஸ் ஆகிற வரைக்கும் என்ன அதோட நிலைமைன்றது தெரியாது. சாங் அந்த டைட்டில் அந்த ட்ராக் லிஸ்ட்டில் வந்து பேர் பார்க்குற வரைக்கும் நத்திங் இஸ் கன்ஃபர்ம். இப்போ ஹீரோனா சொல்லலாம், அடுத்தது என்ன படம்னா இந்த படம் நான் கமிட்டே இருக்கேன். ஸோ இன்றைக்கி இந்த இன்டர்வியூவில் அந்த கேள்வி கேட்காதீங்க, வேறெல்லாம் என்ன பாடுறீங்கன்னு கேட்காதீங்க, ஏன்னா கண்டிப்பாக நிறைய பாடு இருக்கும் பட் எது கன்ஃபார்ம் ஆகும்ன்றது வந்து எங்கள் கையில் இல்லை. ஸோ அந்த மாதிரி நானும் அதை பற்றி யோசிக்காமல் இருந்தேன். அண்ட் கரெக்டாக ஒரு ஆல்மோஸ்ட் 3-4 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஒரு கால் வந்தது, உங்கள் பேர் கிரெடிட்ஸில் என்னன்னு வரணும் அப்படின்னு கேட்டாங்க. என்ன கிரெடிட்ஸ் எதுக்குன்னா ரஹ்மான் சார் பாடிருக்கீங்களே மெரிசலில் அப்படி, அப்போ தான் மெரிசல்ன்றது தெரிஞ்சிச்சு. ஓ கன்ஃபார்மானு எனக்கு பயங்கர டவுட்டு. நான் திருப்பி அவர் கார்த்திக் அடித்தேன், அவரும் டேக்கில் இருந்தார் போல ஒரு 6-7 வாட்டி கண்டினியூஸாக அடித்தேன், கன்ஃபார்மா கன்ஃபார்மானு. அவர் வந்து டே இதுக்கு மேலே நீ கால் பண்ணனா பாட்டு தூக்கிடுவோண்டா அப்படின்னு சொல்லி அந்த ஐடியூன்ஸ்க்கு அமிச்ச அந்த ஒரு இதை அமுச்சு விட்டார். ஐடியூன்ஸ்க்கு ஒரு காப்பி அனுப்புவாங்க சிங்கர்ஸ் பேரில். ஸோ அதில் தான் நான் சத்யா கைலாஷ் கேர்
ஓ அப்போதான் தெரிஞ்சது ஓஹோ இவ்வளோ பேர் அதை அந்த போர்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி. அண்ட் அதுக்கப்புறம் இட்ஸ் பின் லைக் நிஜமாக ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபீலிங். ஏன்னா நான் இவ்வளோ பாடல்கள் பாடி இந்த ஒரு பாட்டு கிடச்ச அந்த ஒரு ஒரு அட்டென்ஷன் அந்த ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் வந்து இது கிடச்சதில்லை, இது எதுலேயுமே கிடச்சதில்லை. ஸோ இது ரொம்ப புதுசாக இருக்குது இந்த ஒரு அனுபவம். ஏன்னா அவ்வளோ பேர் எனக்கு ஃபேஸ்புக்கில் ட்விட்டர் எல்லாம் ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் அவ்வளோ பேர் டெய்லி எனக்கு இன்னும் அனுப்பிச்சிட்ருக்காங்க, விஜய் அண்ணாக்கு வந்து பாடிருக்கீங்க பிரதர், உங்கள் லைஃப் வேறு மாதிரி ஆகிடும், அடுத்த பாடல் எப்போ பாட போகிறீங்க அப்படிலாம் கேட்பாங்க. நானும் பிரதர் நான் எங்கே பிரதர் டிசைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப வெரி வெரி தேங்க்ஃபுல் டு ரஹ்மான் சார். ஏன்னா என்னோடய கேரியரில் இதுதான் பிக்கஸ்ட் ஹிட்ஸ். ஏன்னா இப்போது 30 மில்லியன் வியூஸ் இந்த லாஸ்ட் ரிலீஸ் ஆகி ஆல்மோஸ்ட் 2 மந்த்ஸ் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுலேயே வந்து 30 மில்லியன் வியூஸ், ஸோ வெரி ஹாப்பி அபவுட் இட். கண்டிப்பாக அடுத்த கேள்வியாக அதுதான் ப்ரோ, பாடிருங்க ப்ரோ. கண்டிப்பாக ஆளப்போரா தமிழ புலகம் எல்லாமே வெற்றி மக வழிதான் இனிமே எல்லாமே வீரன் ஐயாருன்னு இந்த நாட்டுக்கே அவன் சொன்னானே வாயில்லா மாட்டுக்கும் அடநீதிய அவன் தந்தானே சொல்லி சொல்லி சரித்திரத்தில் பேர் போரிப்பான் நெஞ்சில் அள்ளி காத்தில் நம்ம தேன் தமிழ் தெளிப்பான் இன்னும் உலகமேட அங்க தமிழம் பாட பற்று தமிழ் உச்சி புகழ் ஏறி சீரிக்கும் வாராயும் வாராய் நீ வன்பா வந்தா ஒளி கொடுப்போம் வாராயும் வாராய் நீ வம்பா வந்தா சுலு கெடுப்போம் தமிழண்டா என்னாலும் சொன்னாலே திமுறேறும் காத்தோட கலந்தாலும் அதுதாமோ அடையாளம் சமோ ப்ரோ. தலைவலி தான் அப்படி முன்னாடி வந்து நிக்கிறாரு. அதுவும் படம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அது ஒரு பயங்கரமான ஒரு அனுபவம். ஓப்பனா சொல்லணும்னா தியேட்டர்ல அந்த சாங்க்கு அப்படி வரும்போது லிட்டரலா அழுதுட்டு இருக்கோம் ப்ரோ, உட்காந்து அந்த அளவு ஃபீல் ப்ரோ. அண்ட் நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க முடியல, டிக்கெட்டே கிடைக்கல பேசிக்கலி. அண்ட் ஸோ ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து அது மட்டும் அப்படியே திருட்டுத்தனமாக வீடியோ எடுத்து அனுப்பிச்சார். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் இப்போ விஷால் அதை பிடிச்சிட போகிறாரு. ஸோ அந்த ஃபஸ்ட்டு 5 செகண்ட்ஸ் மட்டும் அவர் வீடியோ எடுத்து அனுப்பிச்சார். ஸோ அதுலேயே வந்து நான் பயங்கர எமோஷனலாக ஃபீல் பண்ணேன் பா, ஏன்னா ஃபுல்லு கத்தி எல்லாம் அப்படி இருந்தது. அண்ட் அன்றைக்கி ஈவினிங் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபுல் சர்க்கிள் கம்ப்ளீட் ஆன மாதிரி இருந்தது. ஓகே பாட்டு செம்ம ஹிட்டு, வீடியோவும் ப்ரில்லியண்ட்டாக எடுத்திருந்தார் அட்லீக்கு. ஸோ அந்த ஒரு பாட்டுக்காகவே தாராளமாக 120 ரூபா தியேட்டரில் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ கண்டிப்பாக என்னோடய கெரியரில் இதுதான் என்னோடய பிக்கெஸ்ட் அண்ட் மோஸ்ட் ஸ்பெஷல் சாங். சரி ப்ரோ, நீங்கள் வந்து தல அஜித்துக்கு வந்து வீரமில் வந்து பாடிட்டீங்க, விஜய்க்கு வந்து மெர்சலில் பாடிட்டீங்க, இன்னமும் ஒரு ஹீரோ ஒருத்தர் இருக்காரு நம்மளோட வாய்ஸ்க்கு அவர் வந்து லிப்சிங் பண்ணணும் நடிக்கணும் அப்படின்னு எந்த ஹீரோ மேலே உங்களுக்கு ஆசை? கண்டிப்பாக எனக்கு கமல் சார் என்னோடய ஃபேவரெட். கமல் சார், கமல் சார் ரஜினி சார் ரெண்டு பேரோட பாடல்களும் பயங்கரமாக பார்க்குற ஒரு பர்சன். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கமல் சார் தான் பைத்தியம். ஜெனரலாக எல்லோரும் கமல் சார் படம் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக போய் தியேட்டரில் பார்க்குற ஒரு ஃபேமிலி. ஸோ கண்டிப்பாக கமல் சாருக்கு எப்படியா ஒரு பாடல் பாடணும், அண்ட் ரஜினி சாருக்கு ஒரு இன்ட்ரோ சாங் பாடணும்னு எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஆசை. ஸோ லெட்ஸ் சீ ஹவ் இட் கோஸ். இதுக்கடுத்து இந்த ஒரு ஏஆர் ரஹ்மான் ஒரு இசை புயல் அவர்கிட்டயே ஒர்க் பண்ணிட்டீங்க, இதை தாண்டி எனக்கு இன்னொரு மியூசிக் டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ண ஆசை ஒரு இன்ட்ரெஸ்ட் வெரி அப்படின்னா அது யார்? எனக்கு ஹாரிஸ் சாருக்கு ஒர்க் பண்ணணும் ரொம்ப ஆசை. ஏன்னா நிறைய நிறைய வாட்டி நான் பார்த்து நாங்கள் தியேட்டர் போகும்போது ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது ஹாரிஸ் சார் பண்ணுற அந்த மியூசிக்கில் வந்து அந்த சிங்கர்ஸோட வாய்ஸ் வந்து பயங்கரமாக கேட்கும், ரொம்ப ஸ்பெஷலாக கேட்கும். ஸோ ஹாரிஸ் சாருக்கு கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும்னு ஆசை. அண்ட் அனிருத் டெஃபினெட்லி த ராக் ஸ்டார். ஸோ அவர்கிட்ட ஒரு பாடல் பாடணும்னு, ஏன்னா அவர் ஜென்ரலாக அனிருத் வந்து தொட்டாலே அது கோல்டு மாதிரி தான் இப்போது அந்த மாதிரி ஒரு இதில். இப்போ நான் ஒரு பாடல் பாடியிருக்கேன் பட் அது இன்னும் கன்ஃபார்மாக இல்லையான்னு தெரில. ஸோ அந்த ஒரு ஆசை இப்போ ரீசெண்டாக நிறைவேறிச்சு ஒரு பெரிய படத்தில். ஃபார் அ சேஞ்ச் எனக்கு நான் இது வரைக்கும் பாடாத மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு பாடல். ஸோ லெட்ஸ் ஐம் கீப்பிங் ஃபிங்கர்ஸ் க்ராஸ்ட். எனக்கு கண்டிப்பாக சந்தோஷ் அண்ணா கிட்ட பாடணும், நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், அதாவது பேக்கிங்லாம் நிறைய பாடியிருக்கேன் பட் சாங் இன்னும் பாடணும் சந்தோஷ் அண்ணா கிட்ட பாடணும். ஏன்னா அவர் வந்து அவர் எவ்வளோ சில்ட் அவுட்டாக இருப்பார், அவர் மியூசிக்கும் அப்படி தான். அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பவே மாட்டீங்க,
மியூசிக் டைரக்டர்ன்றதுக்கு எந்த ஒரு ஒரு சைனும் இருக்காது அவர்கிட்ட. பக்கத்தில் இளநீ விற்கிறவர்கிட்டலாம் போய் போய் அவரோட சைக்கிள்லாம் ஓட்டிகிட்டு இருப்பார் அவங்க ரோட்டில். அந்த மாதிரிலாம் நான் கலாய்க்கல, நிஜமாகவே சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி பயங்கர டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சன், அவரோட செஷன் எல்லாமே செம்ம ஜாலியாக இருக்கும். ஸோ அவர்கிட்டையும் ஏதாவது ஒரு மெயின் சாங் பாடணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. சரி ப்ரோ, இதெல்லாமே ஓகே. ஒரு சிங்கர், ஒரு பிளேபேக் சிங்கர் இந்த ஒரு பாட்டை பாடி அது பயங்கரமான ஹிட்டு. ஆனால் இந்த பாட்டை வந்து நம்ம பாடிந்தால் இதோட பெரிய ஹிட்டு கொடுத்துருக்கோமே, அந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் நினச்சது உண்டா? யார் அந்த பிளேபேக் சிங்கர்? நம்ம அதை விட பெட்டராக பாடுவோமான்றதுலாம் தெரியாது. பட் சரி, நீங்கள் நம்ம ஆட்டி விடுற மாதிரி கேட்குறீங்க. பட் நான் எப்படி சொல்கிறேன்னா, எனக்கு சில சிங்கர்ஸ்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஐடலைஸ் பண்ணுவேன் சில சிங்கர்ஸ். கண்டிப்பாக வந்து எஸ்பிபி சார் நம்பர் ஒன் ஆன் த லிஸ்ட். ஏன்னா அவர் அவர் பாடுற மாதிரி சில பாடல்கள்லாம் என்ன, இந்த மனுஷன் திடீர்னு ஜாலியாக பாடுறாரு, திடீர்னு ஃபுல் ஹீரோ இன்ட்ரோ சாங்னாலும் அப்படி பாடுறாரு, செம்மையாக பாடுறாரு. திருப்பி ஒரு மெலடியாக இருந்தாலும் அவ்வளோ ஃபீல் கொடுக்காரு. ஸோ அந்த ஒரு விஷயம். அண்ட் ஹரிஹரன் சார் வந்து எனக்கு நிறைய பாடல்கள், அவரோட பாடல்கள் நான் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா அவரோட ரேஞ்ச் வந்து எனக்கு கொஞ்சம் அந்த அந்த வோக்கல் அந்த ஸ்கேல் வந்து எனக்கும் செட் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் அவர் அந்த மாதிரி சங்கதி பாடுற ஒரு பர்சன் இல்லை. அண்ட் இப்போது ரீசெண்டாக கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் யங்கர் ஜென்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கார்த்திக் சிங்கர் கார்த்திக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோடையும் நிறைய நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு ஆள். ஏன்னா எப்போவுமே அவர் எப்படி ஹவு டஸ் ஹி ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டே இருப்பார். ஹில் கீப் ரீஇன்வென்டிங் ஹிம் செல்ஃப் விச் இஸ் சம்திங் கிரேட். நிறைய விஷயங்கள் அவர் இப்போ ப்ரோக்ராமிங் பண்ணுறாரு, திடீர்னு ஏதாவது ஒரு ஆல்பம் ஒன்று பண்ணுவார். அவரோட ஷோஸே லைவ் ஷோஸே வேறு மாதிரி இருக்கும். அதாவது நார்மலாக இருக்கிற மாதிரி அவர் கார்த்திக் மியூசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட், அந்த மாதிரி ரொம்ப அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிக்கிற ஒரு 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 பர்சனாலிட்டி. டெஃபினட்டாக இவங்கெல்லாம். இதை தாண்டி வந்துட்டு நாங்கள் ஒரு 10 வருஷத்தில் தீபக் அவரை எந்த இடத்துல பார்க்கலாம், உங்ககிட்டருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? நாங்கள் எந்த இடத்துல பார்க்கலான்னு சொல்ல முடியாது. மீன் உங்களுக்கு இண்டஸ்ட்ரி, எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி. அப்படியே நம்ம பாட்டு அதில் ஏறி உக்காந்துட்டோன்னா வெரவர் டேக்ஸ் போயிட்டு போயிட்டு வரோம். ஸோ அது வந்து அந்த ரைடு என்ஜாய் பண்ணுறது தான் என்னோடய சிம்பிள் கான்செப்ட். எனக்கு வந்து நிறைய கம்போசிங் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து சில விஷயங்கள் ப்ரோக்ராம் பண்ணி இப்போ தான் அதை வந்து இப்படி தொட ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அந்த சர்க்கிள்லேயும் கூடிய சீக்கிரம் எதாவது பண்ணணும்னு எனக்கு நிறைய ஆசை இருக்குது. என்னோட ஓன் மியூசிக் ஜென்ரலாக உட்காந்து நிறைய கார்லெலாம் டியூன் எதாவது தோணும், அதெல்லாம் வந்து இப்படி டிராஃபிக்கில் அப்படியே ரெக்கார்ட் பண்ணுறது உண்டு. அதெல்லாம் இதெல்லாம் தான் சயின்ஸ், நம்ம மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றது என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இட்ஸ் கோயிங் டு கம் அப் மேபி நெக்ஸ்ட் 1 or 2 years. ஸோ அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது கம்போசராக. ஓகே ப்ரோ, என்னோடய பர்சனலாக ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. மலரே சாங் இருக்குல்ல ப்ரோ, அதை வந்து உங்களோட வாய்ஸில் கேட்கணும். ஆமாம். தெளிமானம் அளவில்லின் நிறமணியும் நேரம், நிறமான ஒரு கனவெண்ணில் தெளியும் போலே, புழையோரம் தழுகும் நீ தனு நீரன் காட்டும் புழக்காங்கள் இழனேதொரு குழலூதிய போலே, குளிரேகும் கனவில் நீ கதிராடிய காலம், மனதாரில் மதுமாசம் தளிராடிய நேரம், அகமருகும் மயிலின கால் துயிலுணரும் காலம், என் அகதாரில் அனுராகம் பகரும் நயாமம் அழகே அழகில் தீத்தொரு சிலை அழகே மலரே என்னுயிரில் விடரும் பனிமலரே, மலரே நின்னே காணாதிருநாள் மிழிவேகிய நிறமெல்லாம் மாயுன்ன போலே, அழிவோடுன் அறிக்கதிரன் நாயாதிருநாள் அழகேகிய கனவெல்லாம் அகலுன்ன போலே, அழகே அழகில் தீத்தொரு சிலை அழகே மலரே என்னுயிரில் விடரும் பனிமலரே. தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ், நல்லா இருந்தது ப்ரோ. உங்களோட ஒரு பெரிய சப்போர்ட் அப்படின்னா நீங்கள் யாரை ப்ரோ சொல்லுவீங்க? டெஃபினெட்லி வீட்டில் அப்பா அம்மா பயங்கர சப்போர்ட் பண்ணாங்க. நான் வந்து ஆக்சுவலி ஐம் மைக்ரோபயாலஜிஸ்ட்.
ஃபுட் சேஃப்டி லீட் ஆடிட்டர். ஸோ 2015 வரைக்கும் ஒரு கார்பரேட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் 2000 நான் காலேஜ் முடிச்சப்புறமே எங்கள் அப்பா கேட்டார், உனக்கு என்ன மியூசிக்கில் ஒரு ட்ரை பண்ணுறியான்னா ஒரு வருஷம் ட்ரை பண்ணு, நீ சம்பாதிக்கிறது காசு பற்றிலாம் யோசிக்காத. நாங்கள் வீட்டில் நாங்கள் மிடில் கிளாஸ் தான், லோவர் மிடில் கிளாஸ் தான், பட் ஸ்டில் எங்கள் அப்பா அந்த ஆஃபர் பண்ணார். பட் அப்போ வந்து எனக்கு நான் ஐ இஸ் நாட் கான்ஃபிடென்ட், சரி இல்லை இல்லை வேணாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் விட்டேன். பட் 2014 2013 நான் பயங்கர கொஞ்சம் ஆக்டிவாக பாட ஆரம்பித்தேன், நிறைய மூவிஸில் பாட ஆரம்பித்தேன். ஸோ ஒரு 2 இயர்ஸ் நான் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ண பார்த்தேன். பட் ஒரு ஸ்டேஜ் மேலே இட் இஸ் நாட் பாசிபிள், ஏன்னா நிறைய ரெண்டுத்துலேயும் நிறைய கோட்டை விடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. ஸோ அப்போ திருப்பி அப்பா கிட்டே பேசும்போது அப்பா சொன்னார், இப்போ ட்ரை பண்ணனா நீ கண்டிப்பாக இதுக்கப்புறம் எப்பயும் பண்ண மாட்டே, ஸோ இப்பயே கான்ஃபிடெண்ட்டாக இறங்குறதானா இறங்கு. ஸோ அவர் அப்பா அம்மா மோட்டிவேட் பண்ணதால தான் நான் அதை குவிட் பண்ணேன். ஸோ ஜாப் குவிட் பண்ணி சரி ஒரு 1 இயர் எப்படி போகுது பார்க்கலாம் அப்படின்னு போய் இப்போ லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் ஐம் ஃபுல் டைம் இன்டு மியூசிக். அது ஒரு பெரிய கேம்பிள்னு நானும் சொல்லுவேன். ஸோ தமன் சாரோட இதில் வந்து நீங்கள் பாடின ஒரு பாட்டு தெலுங்கு, தமன் சாருக்கு வந்து பாடின ஒரு பெரிய ஹிட் சாங் வந்து ப்ரூஸ்லீன்ற ஒரு படம், ராம் சரண் தேஜா அவரோட படம். ஸோ அதில் வந்து குங்ஃபூ குமாரி மெகா மீட்டர் அப்படின்ற ஒரு பாட்டு வந்து செம்ம ஹிட்டு, பயங்கர வைரலாக போச்சு. மெகா 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 மீட்டர் நிலோ புந்தி மெகா மீட்டர் நுவே நாக்கு லக்கி மேட்டர் கொட்டேதாரா போஸ்டர். மெகா 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 மீட்டர் நிலோ புந்தி மெகா மீட்டர் நுவே நாக்கு லக்கி மேட்டர் கொட்டேதாரா போஸ்டர். குங்குஃபு குமாரி கண்டக்கோசாரி அடிகேஸ்துனாவே அத்தாரிண்டி தாரே, குங்குஃபு குமாரி గంటకోసారి అడిగేస్తున్నావే అత్తారింటి దారి. గ్లోబంతా తిరిగి నీ ముందే బ్రేకేసా నువ్వెంతో నచ్చవని, గ్లోబంతా తిరిగి నీ ముందే బ్రేకేసా నువ్వెంతో నచ్చవని. మెగా 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 మీటర్ నీలో బుంది మెగా మీటర్ నువ్వే నాకు లక్కీ మ్యాటర్ కొట్టేద్దార పోస్టర్. சாமா ப்ரோ, நல்லா இருந்தது ப்ரோ. இப்போ வந்து அடுத்த மாதம் December 12th நம்ம சூப்பர் ஸ்டாரோட பர்த்டே, நீங்கள் வேற வந்து தலைக்கு படியாச்சு தளபதிக்கு படியாச்சு, சூப்பர் ஸ்டாருக்காக நீங்கள் ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னா அவரோட படத்துலேருந்து ஏதாவது ஒரு பாட்டு அவருக்கு டெடிகேட் பண்ணலாமே ப்ரோ. சரி, இந்த பாடல் வந்து எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ரஜினி சார் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்த ஒரு, நிறைய மாஸ் நம்பர்ஸ் இருக்குது, நிறைய மெலடிஸ் இருக்குது, பட் இது வந்து ரஜினி சார் இப்போ இப்போட அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி கண் கலங்குற மாதிரி ஒரு பாட்டு, என்னன்னா அம்மா வேண்டி அழைக்காத. ஸோ அந்த பாட்டு அபிராமி சிவகாமி கருமாரி மகமாய் திருக்கோவில் தெய்வங்கள் நீதானம்மா, அன்னைக்கு அன்றாடம் அபிஷேகம் அலங்காரம் புரிகின்ற சிறு தொண்டன் தானம்மா, பொருளோடு புகழ் வேண்டும் மகரல்ல தாயே உன் அருள் வேண்டும் எனக்கென்றும் அது போதுமே, அடுத்திங்கு பிறப்பொன்று அமைந்தாலும் நானுந்தன் மகனாக பிறக்கின்ற வரம் வேண்டுமே, அதை நீ தருவாயே அம்மா என்றழைக்காது உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே, நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறொன்று ஏது, அம்மா என்றழைக்காது உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. ப்ரோ, நீங்க வந்து இப்ப எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடல் அப்படின்ற ஸ்டேஜ்ல தான் இருக்கீங்க. உங்களுக்கு அடுத்து இப்ப பின்னாடி வந்துட்டு இருக்க யங்கர் ஜென்ரேஷனுக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு அனுபவம் ஒரு வார்த்தைகள் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க ப்ரோ? ஓகே, ஆக்சுவலி நான் இது வந்து அனுபவம் சொல்லலாம். நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, ஆக்சுவலி பயங்கர காம்படிட்டிவ் ஆகிடுச்சு இண்டஸ்ட்ரி, ஏன்னா
இப்போ ரியாலிட்டி ஷோஸ் வர வர எல்லாருக்கும் வந்து அவங்க அவங்களுக்குள்ளே இருக்க திறமையை வெளிக்காட்டுற ஒரு ஈஸியான ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு டெஃபினெட்லி ஒரு ரியாலிட்டி ஷோ தான். அண்ட் அதுலேயும் வந்து நிறைய பேர் சிங்கர்ஸ் நான் ஒரு போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்குமே எங்களுக்கு பயங்கர டிஃப்ரென்ஸ் தெரியுது. அப்போ ஏன்னா இப்படி பாடுறாங்க ஒருத்தரும் அப்படின்னு சொல்லி நாங்களே நிறைய ஐயோ நம்ம சும்மா அப்படியே ஒரு இடத்துல இருக்க முடியாது. இப்போது நம்மளும் கண்டிப்பாக வி நீட் டு கெட் பெட்டர், நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் அந்த ஒரு பயம் எங்களுக்கு எப்போவுமே இருக்கும். அண்ட் இண்டஸ்ட்ரி பற்றி எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப இன்செக்யூரிட்டி ரொம்ப ஈஸியாக வரக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. என்னடா நம்மளுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நம்ம இங்கேயே தான் இருக்குமே, நம்ம கூட பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து திடீர்னு பெரிய ஆளாயிட்டான், வேறு கார் வாங்கிட்டான், வீடு வாங்கிட்டான், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து டெய்லி பேஸிஸில் நடக்கும். அது எல்லாமே வந்து நம்ம அந்த நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷம் நம்ம ஃபீல் பண்ணலாம், சரி நம்மளுக்கு எப்போ நடக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வரலாமே தவிர மற்றவங்களை பார்த்து பரவப்படுறதுல ஒரு பாயிண்ட்டே இல்லை. ஏன்னா இது வந்து எனக்கு தெரிஞ்ச கேம்பிள், ஒரு டைஸ் உருட்டுற மாதிரி தான், நம்மளுக்கு எப்பயா நம்மளுக்கு தேவையான நம்பர் வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம பாசிட்டிவாக இருக்க வேண்டியது கண்டிப்பாக முக்கியமான ஒரு விஷயம். டெஃபினெட்லி பி வெரி பாசிட்டிவ் அண்ட் ஒரு பேக்கப் இருக்கிறது நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் அசன் என்னோடய சொந்த அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பேக்கப் இருந்தது எனக்கு நல்லதுன்னு தோணுச்சு. ஏன்னா எப்போவுமே எந்த ஒரு அந்த ஒரு ஒர்க் பண்ணுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி சேவ் பண்ணுற விஷயம், காசை சேவ் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடந்து தான் இந்த அதால் தான் என்னால் இந்த இந்த விஷ் இந்த ஃபைவ் இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு தான் நான் அந்த ஒரு இதுக்குள்ளேயே குதித்தேன். இது அப்புறம் பேரண்ட்ஸ்க்கு ஒரு சஜஷன் அப்படின்னா என்ன சொல்லலாம்? ஏன்னா இப்போ வந்து பொதுவாகவே வந்து பசங்க பொண்ணுங்க அப்படின்னா டான்ஸ் சைட் போகாத, பாட்டு சைட் போகாத, படிக்கணும் அப்படின்ற மட்டும். ஆக்சுவலி அந்த மென்டாலிட்டி நிறைய மாறி இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பேரண்ட்ஸ் வந்து எங்களை மீட் பண்ணும்போது எங்கேயா மீட் பண்ணும்போது, சார் என் பொண்ணு ஃபோர் இயர்ஸ் சார், அவளை எப்படியோ சூப்பர் சிங்கர் ஆக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. நாங்கள் உடனே அதான் கேட்போம், சூப்பர் சிங்கர் ஆகணும்னு நினைக்கிறது அவளை ஃபஸ்ட்டு, அவளுக்கு சிங்கிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஸோ எல்லாருமே வந்து அந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் இல்லாமல் அவங்க மியூசிஷியனாக பெட்டர் ஆகணும். இப்போ நானாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சிங்கராக இருக்கிறத விட மியூசிஷியன் ஆகிறது பெட்டர். தட்ஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிங்கர் அண்ட் அ மியூசிஷியன். மியூசிஷியன் இஸ் சம்படி ஹூ அந்த மியூசிக் பற்றி இன்னும் கற்றுக்கிட்டு அதோட பேசிக்ஸ் டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் இன்னும் புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு சிங்கர் வந்து சிங்கர்னால் யார் நாரனால் இப்போ சிங்கர் ஆகலாம். நீங்களும் இப்போ டெக்னாலஜியும் வளர்ந்துருக்கு, யாராக இருந்தாலும் வாய்ஸ் வச்சு உங்களுக்கு வாய் திறந்து சவுண்ட் வந்தால் போதும், அதை வச்சு பாட்டு பாடிடலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நெக்ஸ்ட்டு, சரி இப்போ வாய்ஸ் முடிஞ்சு இப்போ நெக்ஸ்ட் என்ன, அதோடய நாலேஜ், அந்த நாலேஜ் வளர்த்துக்கிறது தான் முக்கியம். அண்ட் கண்டிப்பாக பேரண்ட்ஸ் வந்து இப்போது எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே ஓப்பன் மைண்டடாக இருக்காங்க நிறைய விஷயங்கள். முன்னாடி மாதிரிலாம் இல்லை, இப்போ இட்ஸ் கெட்டிங் பெட்டர். என்னது ஆன் த ஃப்ளிப் சைட், இப்போ ரியாலிட்டி ஷோஸ்லாம் பார்த்து என் பையனும் அந்த மாதிரி ஒரு டான்ஸர் ஆகணும், சிங்கர் ஆகணும்னு சொல்லி அவங்க மேலே ப்ரெஷர் போட வேணாம். அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்கள அப்படியே ஒரு இதில் தள்ளி விட்டால் போதும். சூப்பர் ப்ரோ, நல்லா சொன்னீங்க ப்ரோ. இப்போ வந்து நீங்கள் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து பாடியிருக்கீங்க. ஸோ விஜயோட 25th இயர் இது சினி இண்டஸ்ட்ரியில், அவருக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு டெடிக்கேட் பண்ணோம் தளபதிக்காக அப்படின்னா ஒரே ஒரு சாங் இதோட ஃபினிஷ் பண்ணலாம். விஜய் சாருக்கு வந்து நான் ஜில்லாவில் ஜில்லா 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 அது பாடினேன். அதே மாதிரி அந்த படத்தில் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சாங் வந்து வெரசா போகையில், ஏன்னா அதை நான் தெலுங்குல நான் தான் பாடினேன். ஸோ அந்த பாடல் நான் விஜய் சாருக்கு 25 இயர்ஸ் அவரோட டெடிக்கேஷனாக அவருக்கு ஒரு இது இந்த பாடல். இது நானா என்ன, பழசெல்லாம் எங்க, புது சந்தேகங்கள் உண்டானது. இது திண்டாட்டமா இல்ல துள்ளாட்டமா, மண்ணை விட்டு இரண்டு கால் தாவுது. எப்போது நான் போகும் பாதை இது, இப்போது நிற்காமல் ஏன் நீளுது? என் உள்ளம் லேசாக கை நீளுது. வரசா போகையில புதுசா போறவள், இதுவரையில குளிரெடுக்கல பின்னால, அவ சிரிச்சதும் தலை உரையுது தன்னால. என் பேச்சு மூச்சு எங்க காணல, வெரசா போகையில புதுசா போறவள. இவ்வளோ நேரம் எங்கள் கூட உங்களோட ப்ரீஷியஸான டைம் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணதுக்காக ரொம்ப 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 நன்றி. ஸோ கண்டிப்பாக நெட் டிவி ஃபார் யூ வியூவர்ஸ் நீங்களும் அதை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
ஆள போகிறான் தமிழன் இவ்வளோ பெரிய ஹிட் ஆனதுக்கு நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம், நீங்கள் தான் மெயின் காரணம். அண்ட் இதே மாதிரி நிறைய பாடல்கள் இன்னும் ரிலீஸ் ஆக போகுது, அந்த எல்லா பாடல்களும் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய பழைய பாடல்கள் நிறைய இப்போ தான் வந்து போய் இது யார் இந்த சிங்கர் அப்படின்னு சொல்லி நிறைய பாடல்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் கேளுங்க. அண்ட் யூ கேன் சென்ட் ஆல் யுவர் வியூஸ் டு தீபக் ப்ளூ, தட்ஸ் மை ஃபேஸ்புக் ஐடி. ட்விட்டரில் தீபக் மியூசிக் ப்ளூ, தீபக் சிங்கர்னு போட்டாலே வந்துடும். அது எல்லாத்துலேயும் நீங்கள் என்னோட கனெக்ட் பண்ணலாம். வி கேன் ஹாவ் லாட்ஸ் ஆஃப் குட் கான்வர்சேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங். அண்ட் இதுக்கு மேலேயும் நீங்கள் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணணும்னு என்னோட ஆசை. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெட் டிவி ஃபார் யூ சேனலையும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.